அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச இலங்கை ராணுவ தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டதாக இந்திய செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. அரசு தலைவர் மாளிகையிலிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ச ராணுவ தலைமையகத்தில் தஞ்சம் அடைந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் உயர் மட்டத்தை கோடிட்டு இந்திய செய்தி சேவை இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. நாட்டில் மக்கள் புரட்சி வெடித்த நிலையில் தாம் எதிர்வரும் 13 தேதியன்று பதவி விலகுவதாக அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச அறிவித்திருந்தார். அத்துடன் இலங்கையில் நெருக்கடி நிலை மோசமடைந்ததை அடுத்து தாம் பதவி விலக தயாராக இருப்பதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அறிவித்துள்ளார். இதனையடுத்து பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து பலரும் தற்போது தமது பதவி விலகலை அறிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.